பார்த்துட்டோம். இப்போ அத்தி வரதரை தவிர வேறு எங்காவது இந்த அத்தி மரத்தாலான தெய்வம் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இருக்கா அப்படின்னா இருக்கு. பல பேருக்கு தெரிந்த ஒரு திருத்தலமாக கூட அது இருக்கலாம். அது எங்கே இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறையிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய கோழிமுட்டி அப்படிங்கிற ஒரு அற்புதமான திருத்தலம். அந்த திருத்தலத்தில் 14 அடி உயரத்தில் எழுந்தொருளி அருள் புரியக்கூடிய பெருமாளுக்கு அத்தி மரம் தான். அங்கே வந்து எப்படி சுவாமி இருக்கிறார் கருவறையில் அப்படின்னா அத்தி மரமே மூலஸ்தானத்தில் சுவாமியாக நாராயணராக இருக்கிறார். கீழே வந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட வேர் இருக்கு இல்லைங்களா, அந்த வேர் தான் வந்து இன்னைக்கும் அங்கே சுவாமியினுடைய திருப்பாதங்களாக வந்து வணங்கப்படுகிறது. அது வேறாக மேலே அந்த 14 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து ரொம்ப அழகா அற்புதமாக இன்றைக்கும் அங்கே வந்து காட்சி தருகிறார். அந்த அற்புதமான திருத்தலத்திற்கு கோடி ஹத்தி பாவ விமோசன புறம் அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்லாம அந்த பெருமாள் நீங்க பாத்தீங்கன்னா வானமுட்டி பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநாமத்தோடு இருக்கிற, நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. மூலஸ்தானத்துல அத்திமரம் ஒரு 14 அடி உயரத்துல பெருமாள் வந்து காட்சி தரக்கூடிய ஒரு அருமையான திருத்தலம் நம்ம மயிலாடுதுறையிலிருந்து பக்கத்துலதான் அமைஞ்சிருக்கு. ஆக இந்த அத்திமரம் என்பது மரமாகவும் சரி, அதனுடைய இலைகளாகவும் சரி, காய் பழம் இப்படி எல்லா வகையிலேயும் மிக உயர்ந்த பலன்களை தரக்கூடிய ஒரு செயல்பாடாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. பொதுவா வந்து நாங்க அத்தி வரதராஜ